சுரேஷ் சக்கரவர்த்தி அவரோட சேனல்ல ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். உங்க தெரியுதுல அங்க சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, இங்க வந்து நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்ட வேண்டியதுதான். இந்த குரங்கு புடுங்கிட்டு போயிருச்சு. சிவன் வந்து படுத்துட்டு இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற ஒரே ஒரு கோவில் இதுதான். அடிக்கிற வெயிலுக்கு எங்கயாச்சும் குளுகுளுன்னு போயிட்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்பதான் பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி அவரோட சேனல்ல வந்து கைலாசகோனா ஃபால்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சென்னையில இருந்து ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ரம்யமான ஃபால்ஸ். அங்க போனா நல்லா அருவியில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சமைச்ச நான்வெஜ் விருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்லாம் செம்மையா சொல்லி எங்களை வந்து ரொம்ப உசுப்பேத்திட்டாரு. அதை பார்த்த உடனே பிளானை போட்டுட்டோம். நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தை, அதுக்கப்புறம் எங்க அண்ணா அண்ணி அவங்களோட 2 குட்டி பசங்க எல்லாரும் கார்ல கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செம்மையான சிவன் கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணி வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் நாங்கள் எல்லாருமே இப்போது அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் அண்ணா அண்ணி எல்லாரும் வந்து பள்ளி கொண்டேஸ்வரர் எங்கே இருக்கு? சுருட்டப்பள்ளி. ஸோ அந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இது வந்து என்னோட அண்ணி இவங்களே வந்து சொல்லுவாங்க என்ன ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக எல்லா இடத்துலையும் சிவன் வந்து நின்றுட்டு இருப்பார், இல்லை லிங்கம் தான் இருக்கும். இங்கே வந்து சிவன் வந்து சயன கோலத்தில் இருப்பார். சயன கோலம்லாம் படுத்துட்டு இருக்கிற, அதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த ஆலகால விஷம் வந்து குடிச்சிட்டு அருந்திட்டாரு, அதனால மயக்கமாயிட்டாரா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கிளியரா தெரியல, நாங்கள் உள்ள கேட்டதான் அந்த விஷத்தை குடிச்சிட்டு மயக்கமானதுனால பார்வதி வந்து தாங்கி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு தொண்டையை அப்படியே பிடிச்சிட்டாங்க. ஸோ தட் அதனால தான் அந்த இடத்துல ப்ளூவாக இருக்கும் சிவனுக்கு. அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிற சிவனை தான் வந்து இந்த கோவிலில் இருக்குமா. ஸோ அந்த அதனால்தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ நான் இங்கே ஆக்சுவலாக வந்தது வந்து கைலாசகோனா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இந்த சிவன் கோவிலுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கைலாசகோனா ஃபால்ஸுக்கு வந்து போக போகிறோம். ஸோ கோயில் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் திருப்பி காட்டுறேன், இதுதான். உள்ளே எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். இந்த கோவில் ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மொத்த கோவிலுமே நல்லா பெயிண்ட் பண்ணி டைல்ஸ்லாம் போட்டு ரொம்ப கிளீனாக இருந்தது. அஸ்விகா, ஹாய் சார், ஹாய் சார், ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும், ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும், ஹாய் அஸ்விகானி ரெண்டு. இங்கே இருக்கிற பள்ளிக்குண்டேஸ்வரர் சிலை கிட்டத்தட்ட 16 அடி லென்த் இருக்கிறதா சொல்கிறாங்க. கோவிலுக்கு உள்ளது தான் இப்போ நான் பேசுகிறேன். யூஸ்வலாக வந்து இப்போது ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி சிவன் வந்து படுத்துட்டு இருக்கிற பொசிஷனில் இருக்கிற ஒரே ஒரு கோவில் இது தான். உள்ளே வந்து எடுக்க விடலை. கோவில் வந்து ரொம்ப விசாலமாக பெருசாக இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான், அப்படியே ஒரு ரவுண்ட் அப் நான் காட்டுறேன். ஆனால் வந்து உள்ளே போய் பெருமாளை வந்து சிலையை அஃப்கோர்ஸ் எடுக்க விட மாட்டாங்க. அதனால் வந்து இங்கேயே வந்து அதோட பிக்சர் வந்து போட்டிருக்காங்க, காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்வதி அவங்களோட மடியில் வந்து சிவன் படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. இதே தான் வந்து சிலை வடிவத்தில் உள்ளே இருக்குது. அப்படியே ரொம்ப வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. ரொம்ப அப்படி புல்லரிக்கிறது பார்க்கும்பொழுதே ஒரு நிறைய பேர் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் நின்று பார்க்க முடிஞ்சது. ஆனால் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது உள்ளே போய் பார்க்கும்போது. இப்போ அடுத்தது வந்து ஃபால்ஸுக்கு போகிறோம், கைலாசகோனா ஃபால்ஸு. ஓ, அங்கே போயிட்டு விலாகை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ட்ரிப்போட மெயின் மேட்டருக்கு வந்தாச்சு, ஃபால்ஸ்க்கு ஜாலியாக போகிறோம். நாங்கள் காலேஜ் படிக்கும்பொழுது எல்லாருமே நாங்கள் எல்லோரும் மொத்தமாக மூணாருக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். அப்போது அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து போயிருந்தோம். ஆனால் கூட அங்கே ஃபால்ஸில் வந்து நாங்கள் யாருமே நிற்கலை, ஜஸ்ட்டு பாண்டில் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டோம். என் லைஃப்லேயே இது தான் ஃபர்ஸ்ட் டைம் அருவியில் போய் நிற்க போகிறது. ஸோ வந்து செம்ம ஆர்வமாக செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது.
நாங்கள் வந்து இந்த கைலாசகோனா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட யூடியூப் சேனலில் வந்து இதே ஃபால்ஸை வந்து வீடியோ போட்டிருந்தார். ஸோ அங்கே வரும்பொழுது வந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம் கீழே கடையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அங்கே பின்னாடி அங்கே தெரியுதுல்ல, அங்கே சமைச்சிட்ருக்காங்கல்ல, ஸோ அந்த கடையில் தான். ஸோ அதே கடையில் கிட்டத்தட்ட அதே மெனு தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, இதெல்லாம் நாட்டுக்கோழி. ஸோ அதை வந்து சமைச்சு வைப்பாங்க, நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ சமைச்சு வைக்க சொல்லி சொல்லியிருக்கோம். ஒரு 1:30-2:00 போல் நாங்கள் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்ட வேண்டியது தான். ரொம்ப முக்கியமாக இங்கே நிறையா மங்கீஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து எது எடுத்துகிட்டு போனாலும் வந்து பிடுங்கிட்டு போயிடுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கையில் வச்சுருக்காதுங்க வந்தீங்கன்னா. ஸோ பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ ஃபால்ஸ் போகலாம் வாங்க. பெரியவங்களுக்கு மட்டும் ஃபால்ஸ்க்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, ஒருத்தருக்கு 5 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து அருவி ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 20 படிக்கிட்டே இருக்குது. ஸோ போகிற வழியில் வந்து ஒரு குட்டி கோவில் இருக்குது. வரத சொல்லுங்க, அங்கே அருவி அப்படியே காட்டுறேன். ஸோ இதான் அருவி, பின்னாடி எப்படி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. தண்ணி ஃப்ளோ இருக்குமா இருக்காதானு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, பட் நிறையாவே தண்ணி வருது பாருங்கள். தண்ணி வருமா? கையில் வந்து ஜூஸ் பாட்டில் வச்சுருந்தோம், அது வந்து குரங்கு பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் இருந்தால் அது பிடுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி, சொல்லி ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவும் வந்து இல்லாமல் போச்சு, வெறும் தண்ணி மட்டும் தான் மிச்சம். அஷிகா ஹாய், எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கள். எல்லாரும் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எங்க மாத்துறது அப்படி இப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் எங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்லாம் கன்ஃபியூஷனா இருக்கு. கவலையே தவலை, அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் வெயில உட்காந்தோனாவே செம்மையா காஞ்சு போயிடுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்க எல்லாரும் வந்து குளிச்சுட்டு அருவியில குளிச்சுட்டு வந்தாச்சு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே, அதனால வந்து செம்மையான கூட்டம். ஸோ நீங்க வர்றதா இருந்ததுன்னா ஏதாவது வீக் டேல பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லுங்க. சொன்ன மாதிரி வீக் டேஸ்ல வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சதே வந்தோம். கடைசியில பார்த்தா இவ்வளவு கூட்டம் அங்க பாத்தீங்க. ஆமா, என்னோட அண்ணா வந்து ரொம்ப பிஸியான பர்சன், அதனால வந்து எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நேரம் குளிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக இது இன்னொரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு சின்ன கூட்டம் மாதிரி இருக்கும். எங்கே இருக்காது பக்கத்தில்? இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரும் தள்ளி போகணும். 1.5 கிலோமீட்டர் அப்படியே கண்ணாடி போட்டு காட்டுங்க நீ, நோவா? ஆனால் வந்து ஃபஸ்ட்டு போய் நிற்கும்போது வந்து செம்மையாக அப்படியே வந்து குளிருது, அப்படியே மூச்சு திணற மாதிரி இருக்குது. அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து செட் ஆகிடுது. அதுக்கப்புறமா அப்படியே நின்னா சுற்றாக்கு. உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நல்ல கம்பெனி. அப்படியே திருப்பு போட்டாங்க. இது இது வந்து வேற யாரும் இல்லை, இது வந்து எங்கள் அண்ணி தான், ஃபாரின் ரிட்டையர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து சன்லைட் கொஞ்சம் ஒத்துக்காது போலக்கு, அதனால கண்ணாடி போட்டுருக்காங்க. இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், காலையில் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி என்னென்னா சாப்பாடு, சாம்பார், பொரியல் அதெல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ எங்கள் 4 பேருக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ நமக்காக தான் செஞ்சிட்ருக்காங்க, பார்க்கலாம். ஆ
ரொம்ப குட்டி கடை, டேபிள் சேர் போட்டு சிம்பிளாக நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கொளுத்துற வெயிலில் அடுப்புக்கிட்ட நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் கேட்க கேட்க ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கே அவங்களை தனியாக பாராட்டணும். இங்கே சென்னையிலேருந்து நம்மளை மாதிரியே வந்திருந்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி, அவங்கள வந்து நாங்கள் மீட் பண்ணோம். உங்களுக்கு கைலாசகோனா வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எதுல பார்த்து வந்தீங்க? யூடியூப். யூடியூப்லயா? எந்த சேனல்? சுரேஷ். அவர் சேனல். நீங்க அவர் பார்த்தா டாடா டாக்ஸ். நைஸ், நைஸ் ட்ரிப். ஃபால்ஸ் நல்லா இருக்கு. இங்க என்ன பாண்டது? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? இங்க வந்து விறகடுப்புல சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. பின்னால இங்க வந்து ரொம்ப அதிகமான கூட்டம் இன்னைக்கு அப்படிங்கறதால கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நாங்க வெயிட் பண்ணோம் டேபிள் கிடைக்கிறதுக்காக. அதனால என்னால வந்து ஃபுல் மெனுவை வந்து டீடைல்டா வீடியோ எடுக்க முடியல. இதுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கிளறுக்காங்க. மீன் குழம்பு. காலையில் நாங்கள் ஆர்டர் சொல்லும்பொழுதே டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அங்கே டேஸ்ட் பார்த்ததை விட ஒரு படி கம்மியாக வந்து காரம் போட சொல்லி சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ப்ரைவேட் பாண்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காரும் போகாது, நடந்து தான் போய் ஆகணும். நாங்கள் வந்து குழந்தைங்களெலாம் வேறு வச்சுட்டு சாப்பிட்டு வேறு முடிச்சுட்டு கொளுத்துற வெயில் எதுக்கு நடந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த பாண்டு பிளானே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு நாங்கள் காமிச்சிருந்தேன் இல்லையா, அங்கே போய் நல்லா லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து காளஹஸ்தி டெம்பிள் இருந்தது. ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம். இது வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் தான். ஸோ இங்கே நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வ்ளாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து வரப்போகுது. கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே பாருங்கள். பாய் பாய்.